ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஜாக்கி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் அதிக படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்க ஒரு நடிகை யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லலாம். இவங்க தன்னோட கேரியரை ஒரு நியூஸ் ரீடராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சீரியலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகையாக நடிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் டிவியில் டெலிகாஸ்டான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் மூலியமாகவே இவங்க ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு சீரியல் மூலமாகவே இவங்களுக்கு அதிக ஒரு ரசிகர் பட்டாளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க யாருன்னா பிரியா பவானி சங்கர். இவங்க வருஷத்துக்கு 5 படத்துக்கு மேலே நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் 2021 ஆண்டு மட்டுமே பிரியா பவானி சங்கர் நடிப்பில் கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேல் வெளியாக உள்ளதான். தமிழ் மண்டலங்க தெலுங்கு நடிகர்கள் பார்வையும் பிரியா பவானிசங்கர் மேலே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5 மூவிகளில் பிரியா பவானிசங்கர் நடிக்கும் படம் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இளம் நடிகர்கள் அனைவரின் படங்களையும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அடுத்தடுத்து பிரியா பவானிசங்கர் நடிப்பில் வெளியாக உள்ள படங்கள் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமன பெண்ணே, பத்து தலை, பொம்மை, களத்தில் சந்திப்போம், குருதி ஆட்டம், ருத்ரன், இந்தியன் 2, கசட தபர, வான் அப்படின்ற படங்களும் வெளியாக உள்ளதான். பிரியா பவானிசங்கர் பட வரிசையை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க அடுத்த நயன்தாரா அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுறாங்க. இன்னும் சில நாளில் இவங்க தமிழில் ரொம்பவே ஒரு முன்னணி நடிகை பேசப்படுவாங்க அப்படின்றதும் ரசிகர் மத்தியில் எதிர்பார்க்கப்படுற ஒன்றா இருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.